பாலச்சந்திரன் மாணவர் இயக்கத்தை சார்ந்த மன்னீர் அவர்கள் இந்தியாவின் பங்கு இந்த இனப்படுகொலையில் எவ்வாறு இருந்தது என்று நமக்கு இங்கு கருத்தை வழங்கி சென்றிருக்கின்றார். அவர் சொல்லிய ஒரு கருத்தில், இலங்கையில இடதுசாரிகளை, ஜேவிபி என்கிற தீவிர இடதுசாரிகளை ஒடுக்குவதற்கு இலங்கை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்திய படைகளை அனுப்புகிறது. இங்கு தீவிரவாதி இங்கு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த சிபிஎம் காரர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இந்தியாவை எதிர்த்தார்களா என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்த தோழர்களை, 1987 ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தம், இந்திய தேசியம் என்பது அடிப்படையிலே தமிழர் தேசியத்திற்கான ஒரு எதிரான ஒரு விஷயம். இந்த 87 ராஜீவ் காந்தி ரெண்டு ஒப்பந்தம் போடுறாரு. ஒன்னு ரஷ்யாவோட அணு உலை ஒப்பந்தம் தமிழர்களுக்கு எதிரானது, இப்பொழுது ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம் அது தமிழர்களை தாவுவாக்கியது. ஆக இந்தியாவுடைய பங்கிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு, இதற்கெல்லாம் மேலாக ஒட்டுமொத்தமாக இது உலக அளவில் நடக்கிற இனப்படுகொலையிலே ஒரு என்ஜிஓ வந்து தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த என்ஜிஓ என்பது இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்கின்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த என்ஜிஓ பற்றி இப்பொழுது மேற்கொள்கள் இயக்க தோழர் விவேகானந்தன் அவர்கள் உங்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். Promoting reconciliation, accountability, human rights. இதுதான் வந்து 2014 மார்ச் மாதம் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு சர்வதேச விசாரணை அப்படிங்கிறது வந்திருக்கு. அவங்க சொல்றது அந்த தீர்மானத்தோட பேர் மறுபடியும் நம்ம படிச்சோம்னா புரியும், ப்ரமோட்டிங் ரீகன்சிலேஷன் அக்கௌண்டபிலிட்டி ஹியூமன் ரைட்ஸ், நல்லிணக்கம் பொறுப்பேற்றல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல், இதுதான் அந்த தீர்மானத்தோட அடிப்படை. அந்த விசாரணை குழுவினுடைய அடிப்படையும் இதுதான். இந்த விசாரணை குழு இவங்க அமைச்சதுல ஒரு 3 பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் பேர் இது இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இவங்க தான் அந்த 3 பேர். அது முதல் இருக்கிறவரு மார்த்தி அத்திசாரி அப்படின்னு பேரு, ரெண்டாவது சில்வியா காட்ரை, மூணாவது அஸ்மா ஜகாங்கீர். இந்த மார்த்தி அத்திசாரிங்கிற ஒரு பின்லாந்து நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ஒரு பெண். இப்போ இந்த தீர்மானத்தையும் இந்த விசாரணை குழுவையும் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இலங்கை சார்பாக இலங்கை தொடர்பான விவகாரத்தில் சர்வதேச அளவில் ஒரு கொள்கை வகுப்பாளராக செயல்பட்ட ஒரு என்ஜிஓ அல்லது ஐஎன்ஜிஓ, இன்டர்நேஷனல் என்ஜிஓன்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த அமைப்பினுடைய பேர் வந்து ஐசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப். இந்த அமைப்பு, இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களாக டெய்லி வேலைக்கு போகிறவங்களோ இல்லை போனாத வேலைக்கு போனாதான் சம்பளங்கிற மாதிரி ஆட்களோ கிடையாது. இவங்களை இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அரசினுடைய உயர் பதவிகளில் இருந்த அதிகாரிகள், ஐநாவினுடைய உயர் பதவிகளில் இருந்த அதிகாரிகள், பிரிட்டனுடைய உயர் பதவிகளில் இருந்த அதிகாரிகள், மற்றும் மேற்குலகத்தில் என்னென்ன பெரிய நாடுலாம் இருக்குதோ அந்த நாட்டில் இருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் அந்த நாடுகளினுடைய கார்பரேட்டுகளினுடைய அதிபர்கள் இவங்கெல்லாம் இந்த அமைப்பில் இருப்பாங்க. இந்த அமைப்பு வந்து தங்களை அழைத்துக் கொள்வது, எப்படி அழைத்துக் கொள்ளுதுன்னா, தன்னை ஒரு அரசு சாரா நிறுவனம் அப்படின்னு அழைச்சிக்கிது அழைத்துக் கொள்வது. ஆனால் இந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சார்ந்த நபர்களாகவே இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு நிதி உதவி, இந்த நிறுவனம் முதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1995 மல்வேஜ் ப்ரௌன் அப்படிங்கிறவரு ஒருத்தர் ஆரம்பித்தார். அவர் வந்து உலக வங்கியினுடைய துணை அதிபராக இருந்த ஒரு ஆள். இந்த நிறுவனத்தை பற்றி பேசுறது வந்து மிக முக்கியமான ஒன்றா நாங்கள் பார்க்குறோம் இந்த நேரத்தில். இந்த நிறுவனத்துக்கு நிதி உதவி வழங்குறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் என்னென்ன பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கோ அந்த நாடுகளில் இருந்து இந்த நிறுவனத்துக்கு நேரடி நிதி உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஷெல்லு, செவ்ரான் மாதிரியான ஆயில் கம்பெனிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டு, ராக்ஃபெல்லர் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக நிதி உதவி வழங்குற நிறுவனங்கள். இந்த நிறுவனத்தோட மொத்த நன்கொடை நிதியில 47% நிதி வந்து அரசு நிறுவனங்கள் கிட்ட இருந்து வருது. ஆனால் இது ஒரு அரசு சாரா நிறுவனம்.
இந்த நிறுவனம் உலகத்துல 50 பகுதிகளை பிரச்சனைக்குரிய பகுதிகள் அப்படின்னு அறிவிச்சு அந்த இடங்கள்ல எல்லாம் தங்களுடைய ஊழியர்களை பணிக்க அமைச்சிருக்கு. அமெரிக்கா இந்த நிறுவனத்துடைய ஆட்கள் வந்து அமெரிக்கா மேற்குள்ள கார்பரேட் மாதிரியான பெரிய ஆட்களா இருந்தா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணலாம். அப்படி இருந்தா மட்டும் அவங்க நேர்மையா செயல்பட மாட்டாங்களா அப்படின்லாம் தோணும் நமக்கு. ஏன்னா இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு கதையை எடுத்துக்குவோம். நம்ம நாட்டில் இருக்கிற நரேந்திர மோடி, மன்மோகன் சிங், பா சிதம்பரம், எம் கே நாராயண இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு என்ஜிஓ நடத்தினாங்கன்னா அது எதுக்காக நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்டதுதான் இந்த ஒரு என்ஜிஓ. இந்த நிறுவனத்தில் இருந்தவங்க இதுல அதிபர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு ஒரு மூணு பேர் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப அந்த நிறுவனத்தோட இப்ப அதிபரா இருக்கிறவங்க பேர் வந்து ஜீன் மேரி குஹென்னோ அப்படின்னு பேர். அவங்க ஐநாவுடைய அமைதி காப்பு துறையில பாதுகாப்பு செயலாளராக இருந்தவங்க. இந்த அமைப்புல இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு வரை லூயி ஆர்பர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அதிபரா இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நவிப்பிள்ளைக்கு முன்னாடி வரைக்கும் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையர் அவங்க தான். 2000 நவிப்பிள்ளைக்கு முன்னாடி காலம் வரைக்கும் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையர் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி கரத் ஈவன்ஸ் அப்படிங்கிறவர் 2000 to 2009 வரைக்கும் ஐசிஜினுடைய அதிபரா இருந்தார். அவர் வந்து ஆஸ்திரேலியாவினுடைய வெளிவரத்துறை அதிகாரியா இருந்தவர். இதுல வந்து R2P அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட். அது என்னன்னா ஒரு நாட்டில் இப்போ பல நாடுகளில் உலகத்தில் இனப்படுகொலை நடந்து அதில் ஐநா வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஃபெயிலியர் ஆகிறதை எதிர்காலத்தில் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து ஐநாவில் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்ததுல இந்த கரத் ஈவன்ஸ்ங்கிற ஒரு நபரும் ஒருத்தவர், அவர் அந்த ஆர்டிபி குளோபல் சென்டர்ல துணை அதிபரா இருக்காரு. அவர் வந்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தோம்னா, நம்ம இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆவணப்படம் இங்க ஒன்று போட்டோம் கிழக்கு தைமூர் பத்தி. கிழக்கு தைமூர்ல 2 லட்சத்துக்கு மக்களுக்கு மேல கொல்லப்பட்டாங்க அப்படின்லாம் அந்த ஆவணப்படத்துல வந்துச்சு. அந்த படத்துல நடிச்சவர்ல இவரும் ஒருத்தவர், நடிச்சவர்னு சொல்றதை விட அது பதிவான வீடியோ. அந்த வீடியோல இவரும் ஒருத்தர் இருப்பாரு. இவர் என்னன்னா ஆஸ்திரேலியாவுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்காக, பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக கிழக்கு தைமூரின் எண்ணெய் வளங்களை பெற்றுத்தருவதற்காக அந்த கிழக்கு தைமூரை வந்து இந்தோனேசியாவின் ஒரு பிராந்திய பகுதியில் வெளிப்படைய அறிவிச்சு அந்த இனப்படுகொலை நடக்கிறதுக்கு துணை போனது இவர் தான். இவர் சமீபத்தில் ஐநாவில் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அந்த இது வந்து ஃபெயிலியர் ஆனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த கூட்டத்தில் பல பல நாடுகளில் அதோட ஃபெயிலியை பற்றி பேசிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் ஒரு நிருபர் வந்து கேள்வி எழுப்புறாரு, இலங்கை இனப்படுகொலையில் ஐநா வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வார். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையே கிடையாது, அதை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு பதில் சொல்ல மறுத்துறாரு. அதுக்கு காரணமாக அவர் சில பாயிண்ட்லாம் முன் வச்சார். அந்த பாயிண்ட்லாம் எடுத்து அவருக்கு விமர்சனமாக அதுக்கு என்ன பதில் வைக்கணும்னு சொல்லிட்டு மேற்பனை இயக்கம் சார்பாக நாங்கள் ஒரு கட்டுரை ஒரு ஆங்கில ஊடகத்தில் வெளியிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க இவரை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இது அமெரிக்க இங்கிலாந்து நிறுவனங்கள் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரும் இந்த ஐசிஜியில் இருக்காரு. அவர் யாருன்னா, இப்போ 2010 to 2009 போர் முடிஞ்சதுக்கப்புறம் 2010 இலங்கையில் ஐஐஎஃப்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய திரைப்பட விருது வழங்கும் விழா அப்புறம் நடந்துச்சு. அது மூலமாக என்ன திட்டம் போட்டாங்கன்னா, பல 100 MNC-களை இலங்கையில் கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுடைய முதலீடுகளை இலங்கையில் வைக்கிறது. இதுதான் அந்த விழாவுடையினுடைய திட்டம். அந்த விழாவை நடத்த திட்டமிட்ட அமைப்புக்கு பேர் வந்து ஃபிக்கி, இந்திய தொழில் நிறுவன கூட்டமைப்பு. இவர் வந்து இந்திய தொழில் நிறுவன கூட்டமைப்பினுடைய இந்திய அமெரிக்க கொள்கை வகுப்பு குழு தலைவர். அவர் பேர் லலித் மன்சிங். அவரும் வந்து இந்த ஐசிஜியில் ஒரு உறுப்பினர். இதை தாண்டி இந்த ஐசிஜி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு உலகத்தில் அப்படின்னு பார்க்கணும்னா, இவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற மக்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பயங்கரவாத பட்டம் கட்டி அதை ஒழிக்கிறது. அப்படி இல்லைன்னா அமெரிக்க கார்பரேட் அரசுகளுடைய கொள்கைகளுக்காக ஒரு நாட்டில் செயற்கையாக புரட்சியை உருவாக்குறது. அது எப்படி செயற்கையாக புரட்சியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் வந்து எல்பரேடி அப்படின்னு ஒரு ஐசிஜி உறுப்பினர் இருக்கார். சமீபத்தில் எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் புரட்சி ஒன்று வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகள் எல்லாம் படிச்சிருக்கோம். அது என்னன்னா, எகிப்தில் நீண்ட காலமாக வந்து ஓசினி முபாரக் அப்படிங்கிறவர் தான் வந்து அதிபராக இருந்துட்டு இருக்காரு. அந்த ஓசினி முபாரக்ங்கிறவர் அவர் வந்து ரொம்ப நாள் எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ரொம்ப நாளாக ஒருத்தவங்க தொடர்ச்சி அதிபராக இருந்தால் அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு மனநிலைங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
அவருடைய ஊழல் ஆட்சி இந்த மாதிரி விஷயங்களால அவருக்கு மேல ஒரு எதிர்ப்பு மாநில எகிப்து மக்களுக்கு தன்னெழுச்சியாகவே இருந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள்ங்கிறது எகிப்தில் இருக்கு. இதை பயன்படுத்தி அமெரிக்க எதிர்ப்பு மனநிலை கொண்ட ஓசினி முபாரக்கை நீக்கிவிட்டு அமெரிக்க ஆதரவு மனநிலை கொண்ட முகமது மோர்சி அப்படிங்கிறவரை அதிபராக்குறதுக்காக இந்த எல்பரேடிங்கிறவர் எகிப்தில் நேரடியாக வேலை செஞ்சார். அது மூலமாக தான் இவங்க லோக்கலில் இருக்கிற மேற்கத்திய ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்கள் இவர்கள்லாம் பயன்படுத்திட்டு கீயாக பயன்படுத்தி அந்த புரட்சியை நடத்தி ஓசினி முபாரக்கை பதவிக்கு இறக்கிட்டு முகமது மோர்சியை பதவியில் ஏற்றினாங்க. முகமது மோர்சி பதவியில் ஏறின உடனே எல்பரேடி தான் வந்து துணை அதிபராக அவர் ஐசிஜியோடைய உறுப்பினர். அவர் வந்து 2011 ஐசிஜியில இருந்து ரிசைன் பண்ணிட்டார் இந்த புரட்சி நடத்துறதுக்காக. அடுத்ததான் எகிப்து மட்டுமே கிடையாது, அரபு நாடுகளில் பல நாடுகளில் இவங்க இது மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலேயே ஒரு இடத்துல இவங்க இதே மாதிரி வேலையை செஞ்சிருக்காங்க. அது இப்போ இன்னும் முன்னாடி நடந்துகிட்டா இருக்கு. தாய்லாந்து நாட்டில் ரெட் செட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்து நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். தாக்சிங்கிற ஒரு பிரதமர் வந்து 2006 தாய்லாந்தில் பிரதமராக இருந்து அவர் வந்து பதவி இறக்குனாங்க. அந்த பிரதமரை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தவர் பிரதமராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அவர் அமெரிக்க நிறுவனங்களோட நேரடி தொடர்பில் இருந்தவர். அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் கென்னத் அடல்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஐசிஜினுடைய உறுப்பினர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் பதவி இறக்கினதுக்கு அப்புறமா அந்த ரெட் செட் ரெவல்யூஷன்கிறத அவரை மீண்டும் அவருடைய ஆதரவு இயக்கங்களை ஆட்சி கொண்டு வர்றதுக்காக உருவாக்குறாங்க. 2007 டிசம்பருக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷனில் இவங்களோட ஆதரவு கட்சி டாக்சினோட ஆதரவு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. இப்போ என்ன நடக்குதுன்னா, டாக்சினோட ஆதரவு கட்சி ஆட்சிக்கு வந்தவொடனே இந்த ரெட் செட் ரெவல்யூஷன் வந்து சைலண்ட் ரெவல்யூஷனாக மாறியது. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணல. இதில் இந்த டாக்சினுடைய ஆதரவு ஆட்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் பகுதியில் இருந்து எல்லோ செட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று கிளம்புது. அந்த ரெவல்யூஷன் ஆரம்பித்த உடனே இந்த ரெட் செட் ரெவல்யூஷனுங்கிறவங்க மறுபடியும் அவங்களுக்கு எதிராக தொடங்குறாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க மறுபடியும் தொடங்குது. இப்படி இவங்க வந்து டாக்சிங்கிற அமெரிக்க ஆளுடைய அந்த ஆள் மூலமாக அமெரிக்கா வளங் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு தாய்லாந்தினுடைய வளங்களை பெற்று தருவதற்காக வேலை செஞ்ச நபர் இந்த அடல் கென்னத் அடல்மேன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு ஐசிஜியினுடைய உறுப்பினர். இன்னும் நம்ம பார்க்கணும் இவங்களோட நோக்கம் ஈழ விஷயத்தில் இவங்க ஏன் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஈழ விஷயத்தில் ஆலன் கீனன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இலங்கையை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி கட்டுரைகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு. இவங்க இந்த அமைப்பை பற்றி உலகம் முழுக்க ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. இவங்க என்னென்னா, இந்த அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவல்ஸ். இவங்களோட ஆட்கள்லாம் ஒரு உலக சார்ந்த அறிவுஜீவிகள். இவங்களோட அறிக்கையை வந்து பல நாடுகளுடைய கொள்கையை வந்து மாற்றுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இவங்க மேலே இருக்க ஒரு பிம்பம். ஆனால் உண்மையிலே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாடுகள் இவங்க விடுற அறிக்கையை வந்து மேற்குலக நாடுகளில் சில நாடுகளோட கொள்கையை மாற்றும்னு சொல்லலாம், அப்படின்னா அந்த நாடுகளோட கொள்கையை பிரதிபலிக்கும்னு சொல்லலாம். இதுதான் இவங்களோட வேலை. இப்போ இலங்கையில் ஆலன் கீனன்ங்கிறவரு ஒர்க் பண்ணிருக்கார் தொடர்ச்சியாக. அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த ஐசிஜி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டே இருக்கு இலங்கையை பற்றி அனலைஸ் பண்ணி. என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை கிடையாது, புலிகளையும் குற்றவாளியும் அறிவித்து விசாரிக்கணும், இருபக்க விசாரணை வேண்டும், இந்த மாதிரியான அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரீங்க, தமிழ்த்தமிழ கோரிக்கையை தமிழ் மக்கள் கைவிடணும். இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கங்கிறது. அதுதான் தனித்தமிழ கோரிக்கை தமிழர்கள் கைவிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கியமான நோக்கமாக தமிழ்நாட்டில் இப்போ 2009 அப்புறம் இந்த தமிழ கோரிக்கைங்கிறது புலிகளை அழிச்சு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த கோரிக்கை வராது, அதுவும் செத்து போச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு மாறாக இந்த 5 கடந்து இன்னும் புலம்பெயர் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் அந்த கோரிக்கையை இன்னும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அதை மாற்றணும். இவங்களோட நோக்கம் தனித்தமிழ கோரிக்கையை கைவிட வைக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டை திசை திருப்பணும், இல்லை புலம்பெயர் தமிழர்களோ செயல்பாடுகளை முறக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. அதோட ஒரு வேலையாக பார்த்தோன்னா, இவர் வந்து டிசம்பர் 2008 ஐரோப்பியன் பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய உரையாற்றினார். அதில் வந்து இலங்கையில் மனித உரிமை மீறல்லாம் நிறையா நடந்துச்சு அப்படி இப்படின்னு பிளான் லைனாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து தமிழ் மக்கள் லண்டனில் வாழ்கிற தமிழ் மக்கள் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக இலங்கை அரசுக்கு எதிரான வீடியோக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்க செய்ய தவறுன ஒன்றுன்றிருக்கு. புலிகள் செஞ்ச தவறுகளை பற்றியோ அவங்களுடைய கொலைகளை பற்றியோ இவங்க வந்து எந்த ஆதாரங்களையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜபக்சே லண்டனுக்கு வந்தப்போ இவங்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினாங்க. அப்போ கையில் அவங்க வந்து புலி கொடியை தூக்கிட்டு வந்தாங்க. புலிக்கொடியை தூக்கிட்டு வந்தது மூலமாக
அவன் என்னன்னா அந்த எத்னிக் டென்ஷன், இலங்கை உள்ள இருக்கிற எத்னிக் டென்ஷன் அவங்க அதிகமாக்குறாங்களாம் புலிக்கொடியை தூக்கிட்டு வந்ததால. இதனால வந்து புலிக்கொடியை தூக்கிட்டு வர்றதை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, புலிக்கொடி புலிகள்ங்கிறது ஐரோப்பியன் ஒன்றியத்தில் பல நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடிகளை வந்து இவங்க வந்து பொதுவெளியில் பயன்படுத்துறத ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் போட்டு அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கு இவர் வந்து கோரிக்கை வைக்கிறார். இது மூலமா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புலம்பெயர் தமிழன் எவனும் வந்து புலிகள் கொடியை நீ யூஸ் பண்ணக்கூடாது, தமிழ் தமிழனும் பேசக்கூடாது, புலிகள் தான் தமிழனும் தமிழனும் தான் புலிகள்னு நம்பால் எங்களுக்கு தெரியும், ஆனா புலிகளுடைய கொடிகளை தூக்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது மூலமா நீ தனித்தமிழத்தை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும், ஐரோப்பிய நாடுகள் நீங்க சட்டத்தை போட்டு நீங்க புலி கொடியை புடிக்க விடாம தடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இப்போ இவங்க இவரை பற்றி இப்போ பார்த்தோம், ஐசிஜி தொடர்ச்சியாக நிறைய அறிக்கைகள்லாம் வெளியிட்டு வந்துருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த ஐசிஜியோட அறிக்கைகள்லேருந்து சில பகுதிகளை இப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். என்னன்னா எல்டிடி அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து மார்ச்சில் பிப்ரவரி 2008 அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அறிக்கையில் தொடர்ச்சியாக அவங்க வந்து பிப்ரவரி 2008 டேட்டை நல்லா பார்த்துங்க, போர்லாம் முடியல, போர் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் பின்னாடி இருக்கு. அப்போ பிப்ரவரி 2008 இவங்க சொல்கிறாங்க, இலங்கையில் மனித உரிமை மீறல் நடக்குது, இந்த அமைதி பேச்சுவார்த்தைலாம் ரெண்டு தரப்பும் மீறிட்டாங்க அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்லிட்டு புலிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையே அவங்க வைக்கிறாங்க. பரிந்துரைங்கிற பேரில் மிரட்டல் அது உண்மையிலே புலிகளுக்குன்னு சொல்லிட்டு. இதை முதல் பாயிண்ட் படித்தா அவங்க தெரியும், சீஸ் ஆட் அட்டாக்ஸ் ஆன் சிவிலியன்ஸ், சூசைட் பாம்பிங்ஸ், ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரெப்ரஷன் ஆஃப் மீடியா ஃப்ரீடம் அண்ட் பொலிட்டிக்கல் டிசென்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபுல்லி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமனிடேரியன் லா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புலிகள் வந்து பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, அதை உடனே நிறுத்தணும். அடுத்தது சூசைட் பாம்ப் தற்கொலை படைகளை வந்து அனுப்பி மக்களை கொள்றாங்க. அடுத்தது கட்டாயமாக ஆட்சேர்ப்பு நடத்துகிறாங்க. பொலிட்டிக்கு அப்புறம் ஊடக தடை செய்கிறாங்க, சுதந்திரத்தை ஊடக சுதந்திரத்தை அரசியல் கொலைகள் செய்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வச்சு இதை பற்றி இவங்க பெரிய ஆய்வுகள்லாம் செஞ்சாங்களா, இதுக்காக அவங்க கிட்ட சாட்சியங்கள்லாம் இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து புலிகள் வந்து இதை நிறுத்தணும், இதை செஞ்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் இவங்க நிறுத்தணும் அப்படின்னு முன்முடிவோட ஒரு முடிவு வச்சிட்டாங்க பிப்ரவரி 2008. அதுக்கடுத்து ரெண்டாவதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அது முக்கியமானது, அபாண்டன் பப்ளிக்லி த டிமாண்ட் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் தமிழ் ஸ்டேட் அண்ட் அனௌன்ஸ் வில்லிங்னஸ் டு நெகோசியேட் வித் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யுனைடெட் ஸ்ரீலங்கா. புலிகள் உடனடியாக தமிழக கோரிக்கையை கைவிட்டு ஒற்றை இலங்கையில் சேர்ந்து வாழ்வதற்கு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன். இந்த முதல் பாயிண்ட்டுக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன நான் ஒருத்தனை பற்றி நம்ம எடுத்தோடனே நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்னா உலக மற்ற சுற்றி இருக்கோன்னா ஏன் எதுக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்பான். அதுக்கு என்ன சொல்லணும்னா, முதல் தப்பானவன் அப்படின்னு சொல்லணும், தப்பானவன் செய்யறதெல்லாம் தப்பு, அதனால் நீ அதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். முதல்ல அவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான், சூசைட் பாம்பு போட்டு பொதுமக்களை கொள்றான், இதை பண்ணுறான் அது பண்ணுறான்னு லைனாக ஒரு அடிக்கிட்டு அவன் மேலே குற்றச்சாட்டு வச்சு புலிகள் தப்பானவங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா புலிகள் வந்து தமிழக கோரிக்கையை கைவிடணும், புலிகள் தப்பான ஆளுங்க, தமிழக கோரிக்கையும் தப்பான கோரிக்கையும், அதை அதனால் உடனே கைவிட்டுடணும். அதுதான் அந்த அறிக்கையோட முக்கிய இது. இது மூலமாக அவங்க வந்து இதில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட நோக்கம் என்ன, தனித்தமிழ் கோரிக்கைங்கிறது பிப்ரவரி 2008 அவங்க வந்து சாவடிக்க சொன்னுவீங்க அந்த கோரிக்கை. இதுக்கப்புறம் மார்ச் 2009 வந்து பிப்ரவரி 2008 நம்ம ஆளுங்க போராட்டம் பெருசாக நடந்துச்சானுங்களும் தெரியாது நம்ம ஊரில். ஆனால் அவன் பிப்ரவரி 2008 இன்னொன்று சொல்கிறான், என்னென்னா இந்த பிப்ரவரி டிசம்பர் 2008 இலங்கை இராணுவம் புலிகளை முற்றிலுமாக அழித்துவிடும் அல்லது முற்றிலுமாக பலமிழக்க செய்துவிடும் என்று நம்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை முற்றிலுமா நம்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறான். இதை நம்புறது இது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பிப்ரவரி 2008 முன்முடிவோட இதெல்லாம் வச்சிடறான். மே 2009 வரைக்கும் தொடர்ச்சியும் ஏப்ரல் 2009 இவன் வந்து ரீகன்சிலேஷன் பற்றி பேசுகிறான். ஏப்ரல் 2009 நம்ம எப்படியாவது போரை நிறுத்திட முடியுமான்னு சொல்லிட்டு சண்டையை போட்டுட்டு இருந்தோம், இங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஏப்ரல் 2009 நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறான், கிழக்கு மாகாணத்தில் எப்படி நல்லிணக்கம் நடக்கிறதோ அதே மாதிரி வடக்கு மாகாணத்தில் நல்லிணக்கத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மே 2009 நீங்கள் பல அறிக்கைலாம் விட்டாங்க சார், ஏதோ ஒரு NGO ஏதோ அறிக்கை விட்டாங்க பாவம் சரி. மே 2009 வரைக்கும் இந்த ஐசிஜிங்கிறது உண்மையிலேயே ஒரு மனிதநேயம் கொண்ட நேர்மையான அமைப்பிலே வச்சுக்கும். மே 2009 வரைக்கும்
ஒரு அறிக்கை கூட போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியோ, அங்கு நடக்கிற மக்கள் பேரழிப்பை தடுக்க வேண்டும் என்று கூறியோ விடவில்லை. மக்கள் பேரழிப்பை தடுக்க விடக்கூடாது, தடுக்க வேண்டும் அல்லது போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லாத ஒரு நேர்மையாளன் புலிகள் தமிழீழத்தை கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கு அவனுக்கு முதல்? அதுக்கடுத்தது போர் முடிஞ்சது, இனப்படுகொலை நடந்தது, நம்மளாம் அழுதுட்டோம், என்னென்னவோ நிறைஞ்சு பல இயக்கங்கள்லாம் வந்துச்சு. இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். 2010 ஜனவரியில் ஸ்ரீலங்கா பிட்டர் பீஸ் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அது என்ன சொல்றனா, புலிகளுடைய அழிவுக்கு பிறகு இலங்கையில் ஜனநாயக கூறுகள் அதிகரித்திருக்கிறது, இது வரவேற்கக்கூடிய மாற்றம் சர்வதேச அளவில் அப்படிங்கிறான். அதுக்கடுத்தது பிப்ரவரி 2010, அதில் ஒரு அறிக்கை உடனே விடுறான், ஸ்ரீலங்கா தமிழ் டயஸ்போரா ஆஃப்டர் எல்டிடி. அது என்ன சொல்றான்னா, புலிகள் அழிக்கப்பட்ட பிறகு தமிழ் கோரிக்கை அழிந்து விடும் அப்படின்னு நினைச்சோம், நினைச்சாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்கள் வந்து இங்கே நடக்கிற இனப்படுகொலைங்கிற பதத்தை யூஸ் பண்ணி அதை வேற வடிவில் அந்த கோரிக்கையை வந்து இன்னும் எடுத்து போயிட்டே இருக்காங்க. இதை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, உடனடியாக இலங்கை அரசு ஒரு நல்லிணக்கத்திற்கான ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கான தீர்வை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மாதிரியான நாடுகள் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லிணக்கத்துக்கு அவங்களை வலியுறுத்தணும், 13வது சட்டத்திருத்தத்தை அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றான். எப்போ? பிப்ரவரி 2010. அதுக்கடுத்து பிப்ரவரி 2012 நவம்பர், இதுதான் வந்து நாங்கள் பார்க்கறது மிக மிக முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கையோட பேர் வந்து ஸ்ரீலங்கா தமிழ் பாலிடிக்ஸ் அண்ட் குவெஸ்ட் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் சொல்யூஷன். அதாவது என்னென்னா, ஸ்ரீலங்காவில் தமிழர்களின் அரசியல் தீர்வுக்கான தேடுதல், இதுதான் அதோட பேர். இதில் என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து இதுலேயும் அவங்க வந்து கொப்புஞ்ச பணம் இலங்கை அரசு குற்றம் தெரிவிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதை கூட இலங்கை அரசுன்னு சொல்லலை, இனவெறி அரசுன்னு சொல்லலை, அது இனவாதம்னு சொல்லலை, எதையும் டிஃபெண்ட் பண்ணல. ராஜபக்சேவினுடைய சர்வாதிகார அரசு வந்து அதுதான் இந்த கொலைகள்லாம் பண்ணிச்சு, ராஜபக்சேவை நீக்கினா எல்லாம் மாற்றிடுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுட்டான். அதுக்கப்புறம் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டு அமைப்புகள், தமிழ்நாட்டு அமைப்புகள்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். தமிழ்நாட்டு அமைப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சான், அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. அது என்னன்னா, புலிகள் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டு புலிகள் மீது ஒரு சர்வதேச விசாரணை வரும் பட்சத்தில் அதை தமிழ்நாட்டு தமிழ் அமைப்புகளும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்வைக்க. அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம ஆளுங்களுக்கு அது பின்னாடி நடக்க போகிறது என்னன்னு தெரியல. அவன் வந்து இது வந்து புலிகளை இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் அவங்க முன்னாடியே தெரியுது. அதனால் என்ன சொல்கிறான், பின்னாடி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் வரப்போகுது, நீங்கள் வந்து புலிகளை பற்றி ஒரு சர்வதேச விசாரணை வந்தால் உடனே நீங்கள் கைவிட்டு அதை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்வைக்கிறான். அதுக்கடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறான், 13வது சட்டத்திருத்தத்தை அமல்படுத்தணும். அதுக்கடுத்து இன்னொன்று முக்கியமாக சொல்கிறான்னா, இன்னும் சில மாதங்களில், பிப்ரவரி 2012, இன்னும் நவம்பர் மாதம், இன்னும் சில மாதங்களில் நீ ராஜபக்சே அரசானது வடக்கு மாகாண தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான்னா, காமன்வெல்த் உறுப்பு நாடுகளுக்கு ஒரு பரிந்துரை, வடக்கு மாகாண தேர்தலை ராஜபக்சே அரசு நடத்தாத பட்சத்தில் காமன்வெல்த் மாநாட்டை இலங்கையிலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன அர்த்தம்னா, வடக்கு மாகாண தேர்தல் அப்படிங்கிறதா தமிழர்களுக்கு ஏதோ அதிகாரத்தை தூக்கி கொடுத்துருவாங்க, அதிகாரம் ஒரு குறைந்தபட்ச அதிகாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க சொல்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. வடக்கு மாகாண தேர்தல் அப்படிங்கிறது என்னென்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தனித்தமிழர் கோரிக்கையை கைவிட்டுட்டு இலங்கை ஒற்றை இலங்கைங்கிற ஒன்றுபட்ட இலங்கைங்கிற இறையாண்மையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வாழ ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வடக்கு மாகாண தேர்தலுடைய அடிப்படை. இதை தான் இவன் சொன்னதை தான் வந்து அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக முதல்வர் வேட்பாளராக முன்வைக்கப்பட்ட விக்னேஸ்வரனும் அங்கேருந்து பேசுகிறார். அப்புறம் இங்கேருந்து நம்ம ஆளுங்க வந்து 13வது சட்டத்திருத்தத்தை முன்வைக்கணும்னு உடனே பேசுனாங்க. அப்புறம் நம்ம திமுகவும் 13வது சட்டத்திருத்தத்தை முன்வைக்கணும்னு பேசுனாங்க. இப்படி மூணு பங்குலேயும் வந்து ஒரே கோரிக்கை, 13வது சட்டத்திருத்தங்கிறது தான் தமிழர்களுக்கான தீர்வு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2013 மார்ச்ல ஐநாவுடைய தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா, இந்த 2012 நவம்பரில் ஐசிஜி என்னென்னலாம் விட்டாரோ அறிக்கையில் அந்த இருக்கிற பகுதியெல்லாம் இதில் பாதி அப்படியே இருக்கு. எல்எல்ஆர்சி அடிப்படையில் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை எல்லாமே இதில் இருக்கிறதுலாம் அப்படியே இருக்குது. அந்த சூழலில் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று மாற்றம் ஒன்று நடந்துச்சு. 2013 மார்ச்ல
மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. மாணவர் போராட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அமைதி தீர்மானத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அமைதி தீர்மானம் வந்து இனப்படுகொலைன்னு சொல்லலை, எங்களுக்கு தேவை வந்து தமிழகம் மட்டும்தான், அதுக்கு பொதுவாக கேட்போம் அங்கே நடந்தது இனப்படுகொலை இருக்கிறது, வேற எது சொன்னாலும் நாங்கள் எரிச்சு தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு அமைதி தீர்மானத்தை எரிச்சாங்க. இது மூலமா பட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவு ஒரு பெரிய மாற்றம்லாம் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கணும்னு சொல்லி பந்த் தெரிவித்த திமுக வந்து அடுத்த வாரமே அமெரிக்க தீர்மானத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசுலேருந்து வாபஸ் வாங்கினதெல்லாம் நடந்துச்சு. இந்திய அளவில் பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. இதை வந்து ஐசிசி பார்த்துக்கிட்டே இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அவனால் இதை பொறுத்துக்க முடியல. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒரு வேற ஒன்று மாறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2013 மார்ச்சில் இந்து பத்திரிகை, இவங்க எப்படிப்பட்ட பத்திரிகைன்னு நமக்கு தெரியும், நமக்கு ஏதா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்து பத்திரிகைங்கிறதுல ஒரு கட்டுரை வந்து நாலஞ்சு எனக்காக ஒரு ஸ்பெஷல் பேஜ் ஒதுக்குறாங்க. அதில் ஒரு கட்டுரை எழுதுறாரு, அதில் என்ன அந்த கட்டுரையோட பேர்னா, ஒய் இந்தியா நீட்ஸ் டு ஓட் ஆன் ஓட் ஃபார் யூஎன் ரெசல்யூஷன் ஆன் ஸ்ரீலங்கா. இந்தியா வந்து இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும், அதில் அது ஏன் அப்படின்னு போட்டு இது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, இலங்கையில் இப்போ வந்து இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு பதம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெகுவாக முன்வைக்கப்படுது, அதை மாற்றி வர்றதே ஏற்றுக்கிறது இல்லை. இங்கே அந்த பதத்தை சுட்டிக்காட்டி இது வந்து தமிழ்நாட்டினுடைய உணர்ச்சி அரசியலிருந்து வர வார்த்தை அப்படிங்கிற இனப்படுகொலைங்கிறது. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய பிராந்திய அரசியல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் தலையிடுது அப்படின்னு இந்தியாவுடைய கொள்கை வடிவமைப்பாளர்கள்லாம் அச்சப்படுறாங்க அப்படின்னு அவர் அந்த கட்டுரையில் சொல்கிறாரு. இவர் தொடர்ச்சியாக சொல்கிற 13 சட்டத்திலையும் வடக்கு மாகாண தேர்தலையும் இதுலேயும் 13 சட்டத்தையும் வடக்கு மாகாண தேர்தலையும் இதுலேயும் சொல்கிறார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வடக்கு மாகாண தேர்தல் வந்து நடந்து முடியுது, ராஜபக்சே அதை நடத்தி முடிக்கிறாங்க நீங்கள் ஆசைப்படியே. நடத்தி முடித்ததுக்கப்புறம் 13 சட்டத்திருத்தத்தை வலியுறுத்த போய் இங்கே பல கோரிக்கை வருது. காமன்வெல்த் மாநாடு என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவும் இங்கிலாந்தும் சேர்ந்து இலங்கையில் காமன்வெல்த் மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிக்குது. இது வரைக்கும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை பற்றி பேசினதே கிடையாது நம்ம ஆள் மன்மோகன் சிங்கெலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் இலங்கைக்கு போக மாட்டேன்னு புறக்கணிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிரதமர் அவர் தான் வந்து கேமரூன் வந்து போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், போர் நடந்ததுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இலங்கைக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் அவர் தான், ஆயுத உதவி முதல் கொண்டு எல்லா உதவியும். அவர் வந்து இலங்கைக்கு போய் ராஜபக்சேவை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டு ஒரு பெரிய நாடகத்தை வந்து நடத்துகிறாங்க. அந்த நாடகத்தை வந்து பிரச்சாரம் தூக்கி பேரையே பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து மே 18 2009 வரைக்கும் செத்தவன் போட்டோ கூட நம்ம ஆளுங்க டிவியில் காட்டினது கிடையாது. ஆனால் அங்கே போய் கேமரூன் பேசிட்டாரு, அவர் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. இலங்கையில் எந்த நீதியுமே இல்லை அப்படி இப்படின்னு. இது என்ன, இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு சாத்தா இருக்கு, அது வந்து எதுவுமே பேசலை, திடீர்னு கத்தி வேதம் ஓதுதுன்னா அது எவ்வளோ ஆபத்தானதுன்னு நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த ஊடகங்கள்லாம் நம்ம அப்படி தான் நோட் பண்ணோம். இதுக்கு அடுத்து காமன்வெல்த் மாநாட்டுக்கு முன்னாடி ஐசிசி ஒரு அறிக்கை வெளியிடு. அந்த அறிக்கை என்ன சொல்கிறதுனா, வடக்கு மாகாண தேர்தல் அப்படிங்கிறது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகளினுடைய அழுத்தங்களின் வெற்றி, இது சர்வதேச அளவில் வரவேற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு அந்த அறிக்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதில் உறுப்பு நாடுகள், இந்த காமன்வெல்த்தின் உறுப்பு நாடுகள் அங்கே வந்து ஒரு இருபக்க விசாரணை அப்படிங்கிறத நடத்துறதுக்கு அங்கே வந்து அழுத்தம் கொடுக்கணும். அந்த இருபக்க விசாரணைங்கிறது அங்கே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காமன்வெல்த் மாநாட்டுக்கு முன்னாடி விட்டு அறிக்கையில். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இனவாத அரசுலாம் கிடையாது, ராஜபக்சேவோட சர்வாதிகாரம் தான் இது எல்லாத்தையும் காரணம். ராஜபக்சேவோட சர்வாதிகாரத்தால் தமிழர்கள் மட்டும் பாதிக்கப்படல, இஸ்லாமியர்களும் மற்ற சிங்களர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தா உண்மையாக தான் தெரியும், நமக்கு கரெக்டாக தானே சொல்கிறான், சிங் இஸ்லாமியர்களும் உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க, சமீபத்தில் கூட அங்கே இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஆனால் நம்ம உள்நோக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் என்ன சொல்கிறோம்னா, தமிழர்கள் மட்டும் இந்த படுகொலை நடக்கலை, இது தமிழர்கள் ஒரு தேசியம்லாம் கிடையாது, அவங்க வந்து மத சிறுபான்மையினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறான். இதை பின்பற்றியே பார்த்தீங்கன்னா, 2014 ஐநாவில் தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தில் இதே அடிப்படையில் தமிழர்கள் ஒரு மத சிறுபான்மையினர், தமிழர்களைப் போலவே மற்ற சிங்களர்களும் கூட ராஜபக்சே அரசினால் பாதிக்கப்படுகிறார்கள், 13 சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இருபக்க விசாரணைங்கிறதும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதில் இதில் என்னன்னா, இவங்க தொடர்ச்சியாக இவங்க முன்வைக்கிறது இது மூலமாக என்னென்னா, டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆட்சி மாற்றம், ராஜபக்சேவை தூக்கிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்துட்டா தமிழ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் அவனை வச்சுட்டு இருங்க
அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயினான நோக்கமாக இருக்குது. இப்போ அந்த மூணு பேரை பற்றி வருவோம் பார்ப்போம். இந்த மூணு பேர் வந்து விசாரணைக்குள்ளே அமைச்சாங்க, அவங்க என்னன்னாங்க பார்ப்போம். இப்போ அதில் வந்து மாத்தி அத்திசாரி அப்படிங்கிறவரும் அஸ்மா ஜகாங்கீர் அந்த ரெண்டு பேரும் இப்போ எத்தனையோ என்ஜிஓக்கள் வந்து ஈழத்துக்கு எதிராக வேலை பார்த்துருக்கு, ஈழத்துக்கு எதிராக அறிக்கைலாம் விட்டுருக்கு. அந்த என்ஜிஓலாம் பற்றி பேசாமல் எதுக்காக இந்த ஐசிஜி பற்றி இங்கே பேசிட்டோம் அப்படின்னா, இந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய மாத்தி அத்திசாரியும் அஸ்மா ஜகாங்கீரும் இந்த ஐசிஜியின் உறுப்பினர்கள். தொடர்ச்சியாக ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் இவர்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. இவர்கள் தொடர்ச்சியாக தனித்தமிழீழ கோரிக்கை என்பதையும் தமிழ்நாட்டில் நடந்ததுச்சு தமிழகத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதையும் மறுத்து வந்தவர்கள். மாத்தி அத்திசாரி அப்படிங்கிறவரை பற்றி 2006 ராபர்ட் பிளேக் அப்படின்னு அமெரிக்க அதிகாரி தெரியும் நமக்குலாம், அவர் வந்து இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து கொழும்புல இருந்து இந்த நார்வே தூதர்களுக்கு பேசுகிறாரு ஃபோனில். அதை வந்து விக்கிலீக்ஸ் கேபிளில் பதிவாயிருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் மாத்தி அத்திசாரின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த மீடியேட்டரில் அவர் ஒரு பெரிய ஆள், அவரை வந்து நீங்கள் கூட்டு வச்சுக்கிங்க பக்கத்தில் பீஸ் டாக் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2006 அவர் சொல்கிறாரு. எதுக்கு? தமிழக கோரிக்கையை கைவிட வைக்கிறதுக்கு மாத்தி அத்திசாரியை கூட்டு வச்சு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த எந்த அதிகாரியை அவர் அழைச்சாரோ, இந்த ராபர்ட் பிளேக்ங்கிறவர் தான் அந்த போரே வடிவமைச்சதில் ஒருத்தர். அவர் அவர் எதுக்காக வந்து அந்த மாத்தி அத்திசாரி அழைச்சாரோ, அதே மாத்தி அத்திசாரி இப்போ வந்து தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்குற நீதிபதி மாதிரி அந்த விசாரணைக்குள்ள ஒருத்தராக வந்திருக்காரு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு அடிப்படையில் என்ன பேர் அப்படின்னா, பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அதை தீர்ப்பது, அதுதான் இவங்களோட பேர். அதுக்கு வந்து இவங்க உண்மையிலே ஆனால் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மேற்குலக கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக பிரச்சனையை உருவாக்குறவங்க இவங்க, பிரச்சனையை தீர்க்கிறவங்க கிடையாது. அவங்க கார்பரேட் நலனுக்குன்னா பிரச்சனையை தீர்ப்பாங்க, அவங்க நலனுக்கு இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்குவாங்க. இதுதான் இவங்களோட அடிப்படைகிறது. இது வந்து அப்படி பார்க்கும்போது இது ஒரு அரசு சாரா நிறுவனம்னு நம்ம ஏற்றுக்க முடியாது, அரசு சார்பு நிறுவனம் தான். அதுக்கடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார அடியாளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா நாட்டுக்கும் போயிட்டு அவங்க பொருளாதாரத்தெல்லாம் கைப்பற்றுவீங்க அமெரிக்காவோட கார்பரேட்டுகளுக்காக அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் இவங்க. 2009 பின்னாடி தமிழக கோரிக்கை வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. இதை வந்து இவங்க 2010 வந்து நம்ம ஏன் அதை அழியாமல் நின்றுட்டேன்னு பார்த்தாங்க. 2010 ஒரு வேலையை பண்ணாங்க. இவங்க எப்பயுமே வந்து அறிக்கையோடு நிற்க மாட்டாங்க, உள்ள களத்தில் இறங்கி வேலையும் பார்ப்பாங்க. 2010 என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமாக ஈழத்துக்காக எந்தெந்த அமைப்புலாம் போராடுறதோ எல்லா அமைப்பையும் சந்தித்து பேசினாங்க. அந்த வகையில் மேற்பதனை இயக்கத்தையும் அவங்க சந்தித்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த அமைப்பை வந்து தியாக வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்க வந்து மேற்பதனைக்கு தோழல் எங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இனப்பொருளையும் பேசக்கூடாது, தமிழ கோரிக்கை சொல்லாதீங்க, நல்லிணக்கம் வாழ் உரிமையும் பேசுங்க, இனப்பொருளையும் சொல்லாதீங்க, போர் குற்றம் மனித உரிமை மீறும் சொல்லுங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட எங்கள் தோழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 5 மணி நேரம் பெரிய சண்டையாக நடந்து கிடச்சா, இவங்க கோபத்தோடு இருந்து வெளில போனாங்க. இவங்க என்னெல்லாம் இவங்க வேலையை பண்ணிட்டு போனாங்க, என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பல காலத்தில் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். தமிழ விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல மாநாடுகளும் பல கூட்டங்களும் வந்து தமிழ்நாடு வாழ் உரிமை தமிழீழ வாழ் உரிமை மாநாடுகளாகவும் கூட்டங்களாகவும் மாறிச்சு. 2009 அப்புறம் தமிழக கோரிக்கை அழிஞ்சிரும் நினைச்சது, அதை பிடிச்சிட்டு இருக்கதான் இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. ஆனால் என்னன்னா, நீங்கள் வந்து புலிகளை அழிச்சா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் புலிகள் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கடைசி நேரத்தில் கூட செஞ்சுட்டு போனாங்க. அவங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு விட்டு போகல. என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க கடைசி நேரத்துக்கு. அதுதான் அவங்க பண்ணதில் முக்கியமான அரசியல்ங்கிறது. அதுதான் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கிறோம், ஆனால் எங்கள் கோரிக்கை நிற்கவில்லை, அது பல வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறது அதோட அரசியல். அவங்க வந்து மட்டும் அவங்க மட்டும் நாங்கள் சரணடைகிறோம் கோரிக்கையை கைவிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அன்றைக்கே அந்த கோரிக்கை செத்து போச்சு, தனித்தமிழங்கிறது அதுக்கப்புறம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் புலிகள் அந்த வேலையை செய்யலை, அவங்க முக்கியமான வேலையை செஞ்சுட்டு போனாங்க. அதுதான் இப்போ இவங்களுக்கு இருக்க பிரச்சனை. அந்த வேலையை செஞ்சுட்டு போன புலிகளை எவனும் தூக்கி பிடிக்கக்கூடாது. புலிகளை ஒருத்தன் கையில் பிடிச்சிட்டே இருக்கானா, அவங்ககிட்ட தமிழக கோரிக்கை நின்றுட்டே இருக்கும். அதனால் புலிகள் தப்பு செஞ்சாங்கன்னு அறிவித்து அவன் மேலே சர்வதேச விசாரணை கொண்டு வந்து அவனை முடக்கு. அதுதான் இவங்களோட திட்டம். அது மூலமாக தமிழக கோரிக்கைங்கிறத அழிச்சிட்டு உனக்கு நல்லிணத்தை குறிச்சிட்டோம், இதான் தீர்வு அப்படிங்கிறது தான் இவங்களோட திட்டம். இன்றைக்கி வந்து நம்ம ஆளுங்க அறிவுஜீவிகள் ஊடகவியலாளர்கள் எவ்வளோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க, அவங்க தொடர்ச்சியாக வந்து இப்போ
இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாளாக எதுவுமே பேசாதவங்க இப்போ வந்து இந்த நல்லிணக்கத்தை வந்து அமைக்கணும், இலங்கை அரசு தப்பு பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து புலிகளும் தப்பு பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா இதையே சொல்லிட்டு வராங்க. இவர்கள் வந்து இத்தனை வருஷமாக இவன் பிப்ரவரி 2008 இவன் பேச ஆரம்பிச்சிடலாம், புலிகளை நாங்கள் அழைத்து விடுவோம். அப்போலாம் வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் நம்மகிட்ட நேர்மையாக வெளியிடாத இந்தியாவின் அறிவுஜீவிகள் எந்த வகையில் அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் தான் அவங்க வந்து இவன் எந்த சமயம் எந்த சமயத்தில் புலிகளை நாங்கள் 2008 இறுதிக்குள்ள அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னானோ அந்த சமயத்தில் இவன் இங்கே மேடையில் நின்றுக்கிட்டு புலிகள் பாசிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். இவன் வந்து என்றைக்குமே அரசு இவன் வந்து ஆனால் இவன் வந்து நேராக அரசு சார்பான ஆளாக காட்டிக்க மாட்டான். இவனுக்கு பேர் வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், இவன் வந்து போராளிகளோடு நிற்கிற ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர் இப்படிங்கிற பேரில் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பேசுவோம், புலிகள் பாசிஸ்டுகள், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்று ஏகாதிபத்தியங்களால் அழிக்கப்பட்ட புலிகள் பாசிஸ்டுகள்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் பேசிட்டு இருந்தவங்களாம் இங்கே அறிவுஜீவினா. அப்போ உண்மையான அறிவுஜீவிங்கிறது இங்கே எவனுமே இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடிங்கிற கேள்வியாக இருக்குது. இங்கே அறிவுஜீவிகள்ங்கிற மேலே இருக்க மரியாதை குறைஞ்சி போனதுக்கு அவங்களோட நேர்மையற்ற தன்மைங்கிறது தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. இவங்க ஏதோ பெருசாக குறைப்பட்டுக்குவாங்க இருக்கிறவங்களாம், நம்ம யாரும் மதிக்கிறதே இல்லை அறிவுஜீவிகள்லாம், இவங்க நம்ம எவ்வளோ வேலையை சமுதாயத்துக்காக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவுஜீவிகளுக்கு வந்து யாருமே மதிக்கத்தக்க ஆட்களாக இவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இங்கே இருக்கு. அறிவியலாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகாதிபத்தியங்கள்லாம் எதிர்த்து ஆவணப்படங்கள் பலதை எதிர்த்து வெளியிட்டு ஜான் ஃபில்ஜர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்லுவார், அறிவுஜீவிகளும் அந்த ஊடகவியலாளர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இட் இஸ் நாட் எனப் ஃபார் ஜேர்னலிஸ்ட் டு சி தெம்செல்ஸ் அஸ் மியர் மெசஞ்சர்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹிடன் அஜெண்டாஸ் ஆஃப் த மெசேஜ் அண்ட் மித்ஸ் தட் சரௌண்ட். அது என்னென்னா நீங்கள் இங்கே உண்மையான ஊடகவியலாளங்கிறவனும் அறிவுஜீவிங்கிறவனும் அவனோட நோக்கங்கிறது ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குற அவன் தூண்டுவோம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவனுக்கு அது பேர் அறிவுஜீவியும் கிடையாது, ஊடகவியலாளனும் கிடையாது. அவனோட உண்மையான நோக்கங்கிறது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற மறைமுக நோக்கங்களையும் அதற்கு பின் இருக்கிற சூழ்ச்சிகளையும் புரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்பவன் தான் உண்மையான அறிவுஜீவி. அப்படிப்பட்ட ஒரு அறிவுஜீவி இருந்தால் இங்கே காண்பிங்க நாங்கள் மரியாதை கொடுக்க தயாராக இருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இப்போ ஈழம் அழிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க மேற்குலக அரசுகளினுடைய பொருளாதார நலன்கள். எந்த பொருளாதார நலன்களுக்காக எந்த இராணுவ நலனுக்காக அவர்கள் தமிழீழத்தை அழித்து 1.5 லட்சம் மக்களை கொன்று இன்று அந்த தமிழ்ங்கிற நாட்டை அழிக்க துடிக்கிறாங்களோ அதே பொருளாதாரத்தில் வந்து நம்ம திருப்பி அவங்களை நோக்கி அடிக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே இங்கே வந்து பண்ண முடியாது. எந்த பொருளாதார நலனுக்காக அவங்க மேலே கை வச்சாலும் அதே பொருளாதார நலனை அவன் மேலே நம்ம திருப்பி அவனோட பொருளாதாரத்தை உடைக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வெற்றியை நோக்கிய பாதையாக இருக்க முடியும்.